Krinamurti Samarambham Shankaracharya Madhyamam Asmadhacharya Paryantam Vande Guru Paramparam Odumpala Shastivatin Unmayayinde Inda Ulagasukam Tucham Yana Udarittalli Adi Paramparulinikke Hichai Vaitte Ashtanga Yoga Murai Yattum Katru Niti neri vajuvadi neri ilindu Nilayana sayujjamadayum margam Bodhane seyindra mahanyana anundan Unnadigal ennaadum chintayilvipo Yarinda yogi Ramsurakumar என்று இயம்புவார் யாரும் இல்லை யார் எல்லா தேவர்களும் தானாகி அவர் மூலம் தொழுவார்க்கு அருள் தருவனோ யார் தனது மாயையால் மாந்தரை மயக்கி பின் தேர்ந்தவரை உய்விப்பனோ யார் புனித தேவகி தவத்திற்கு இறங்கி குழந்தையாய் தோன்றினானோ யார் தனது பக்தரை ஆபத்தில் காப்பவனோ பக்தர் பழிதான் ஏற்பனோ யார் பரம்பொருளின் முழு அவதாரமாயினும் பெரியோரைத்தான் பணிவனோ யார் உலகில் நல்லோர்கள் வாழவே அல்லோரை அடக்கி அருள் புரிகுவானோ போரினில் பார்த்தனை காத்த கண்ணனும் இவனோ கண்ணன் எனும் கள்வன் எவனோ அவனே இவன் அவனே சத்குருநாத திவ்ய சரணாரவிந்த கீ ஜெய். கம்பீரமா சுவாமியுடைய தேவாலயம் காட்சி அளிச்சிருக்கு. இது மாதிரி பாண்டுரங்க பஜனை சம்பிரதாயத்தை ஒரு தேவாலயமா ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்ற. ஞானேஸ்வர் மகாராஜ் ஆரம்பிச்சு சம்பிரதாயம் வெகுணாபாய்ங்கிற சாது ஒரு அபங்கத்தில் சொல்ற, சந்த கிருபாசாலி இமாரத்து பல ஆடி. எப்படி இந்த ஆலயம் எழுந்ததுன்னா சாதுக்கள் கிருபையாலே சந்த கிருபாசாலி இமாரத்து பல ஆடி. அதுக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்னா சச்சிதானந்த சுவாமி அடிக்கல் நாட்டினான்னு நினைக்கிறேன். ஞானதேவ ரச்சிலாபாய உபாரிலா தேவாலய ஞானேஸ்வர மகாராஜ் ராம் கிருஷ்ண ஹரி அப்படிங்கிற மூல மந்திரத்தை அடிக்கல்லாக நாட்டினார். இன்னைக்கு அபங்க சம்பிரதாயம்னு ஒன்று எழுந்திருக்கு அப்படின்னா அடிக்கல் நாட்டின பிறகு நாமா தயாச்சா கிங்கர தேனை கேலஹா விஸ்தார நாமதேவரும் அவரை சேர்ந்து வாடும் அது பெருசா ஆலயமா கட்டினார். அப்புறம் அதுக்கு ஒரு துவஜஸ்தம்பம் வேணுமே, இப்ப கீர்த்தி ஸ்தம்பம் அட்டாச். இந்த பாட்டுல சொல்றா ஜனார்தன ஏகநாத காம்பதிலா பாகவத. ஏகநாத் மகாராஜ் இந்த பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயத்துக்கு ஏகநாத பாகவதங்கிற கொடி கம்பத்தை நட்டார். அப்புறம் என்ன பாக்கீனா கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் இல்லையா, ஆனா துகா ஜாலாச்சே கலச பஜன கலா சாவகாச. இந்த பாண்டுரங்க சம்பிரதாயத்தை கலசம் யாருன்னு ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் அப்படிங்க. நம்ம சுவாமியோட சரித்திரத்தை படிக்கும் போதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டு எல்லா விதமான அலைகளுக்கு நடுவில் இருந்துட்டு அலையாத மனசோட எப்படி பக்தி பண்றதுங்கிறது துகாராம் மகாராஜ் சரித்திரம் பக்தவியத்தை வர்றது போலவே தான் அந்த சுவாமி சரித்திரம். குடும்ப வாழ்க்கைங்கிறதோ ஆசாபாசங்கள்ல மாட்டிக்கிற சூழ்நிலையோ
பக்தியை குறைக்கிறதுக்கு வழியே இல்லை, அதுல உறுதி மட்டும் இருந்துட்டா போறோம் அப்படிங்கிறத ஏகாந்தமா போய் தான் பக்தி பண்ணணும் இல்லை, குடும்பத்தில் இருந்துன்னு கூட பண்ணலாம். நமக்கு எதிர்மறையா அட்வர்ஸா இருக்கிற சூழ்நிலைனா நமக்கு சாதகமாகவும் மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டி அதை நமக்கு உபதேசம் பண்ணின ஒரு சுவாமி. துகாஜாலாச்சே கலசேலா பகினாவா, அப்பாஜி ராமதாஸ் சுவாமி ஆத்மீக சாதனையே இதே மாதிரி ஒரு தேவாலயமா சொல்றார். அதுல அவர் என்ன சொல்றார், ஃபவுண்டேஷன் இஸ் கர்மாங்கிற கர்மா இது அப்படின்னா எல்லா செயல்களும் கர்மாங்கிற வார்த்தைக்குள்ள சேர முடியாது. கர்மா அப்படின்னு தட் மீன்ஸ் கர்ம யோகா, எது யார் எதை பண்ணணும் அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கோ, ரிஷிகள் மகான்கள் சொல்லியிருக்காளோ அதை தவறாமல் பண்ணுவது கர்ம யோகமாக. அப்புறம் என்ன பலன்ல நாட்டம் இல்லாமல் எதை செய்யணுமோ அப்படி செய்யணும், நன்றாக செய்யணும், ஆனா பலன்ல எனக்கு நாட்டம் இல்லை, நாராயணா எது சமர்ப்பயாமின்னு பண்ணிடுறோம் இல்லையா, அப்ப கர்ம யோகம் ஆயிடுது. தட் இஸ் த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அப்பாஜி. அப்புறம் என்ன அதுக்கு மேல தேவாலயம் கட்டியிருக்கிறது என்னது அப்படின்னா அது ஞானங்கிற அந்த கர்மாவை நிஷ்காமியமா பண்ண பண்ண எதுவும் என்னதில்லை அப்படிங்கிற நாட்டம் வந்துடும். ஓயாமல் பணி செய்து கொண்டே இருக்கணும், ஆனா அதுல பற்றே இருக்க முடியாது, அதுதான கர்மயோகம் இல்லையா. ஓயாமல் நாமா சொல்லிட்டே இருக்கணும், அந்த நாமா சொல்ற பலனையும் பகவான் கற்பனை பண்ணிடும். ஓயாமல் கர்மா பண்ணிட்டே இருக்கணும், வேத விகிதமான கர்மா நம்ம இஷ்டத்துக்கு பண்றதில்லை. வேலை செய்யறதுன்னு பார்த்தா வெடிகுண்டு வைக்கிற கூட வேலை செய்யறான், அது கர்ம யோகத்துல செய்யணுமான்னு ஆனும் பிஸியா தான் இருக்கீங்களா. நம்மளை விட தீவிரவாதிகள்லாம் ரொம்ப பிஸியா இருக்கா, அது டிஸ்ட்ரக்ஷன், நல்லது இல்லையே. எது எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குமோ, எதை செய்யணும்னு மகான்கள் ரிஷிகள் சொல்லியிருக்காலும் அது பண்ணா கர்மா கர்மயோகம். அது பண்ணும்போது ஒரு டிட்டாச்மெண்ட் இல்லையா, எதுலையும் பற்றில்லாத ஒரு தன்மை உண்டாகும். அதனால இந்த தேவாலயத்தை ஞானம்னு சொல்றார் பப்பாஜி. அப்புறம் மேலே கலசம் தெரிகிறது அப்படின்னா அது பக்தி யோகம். இந்த கர்மா பக்தி ஞானம் இது மூணும் தான் மேல்நிலை அடைகிறதுக்கான மார்க்கங்களாக சொல்லப்பட்டிருக்கு. விவேகானந்த சுவாமி அவருடைய ராஜயோக லட்சியத்தை சொல்றார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் அந்த தெய்வீக சக்தி இருக்கு. அதை உணர்ந்து கொண்ட வாழ மகான்கள்னு கொண்டாடுறோம், உணராத வாழ நம்மள மாதிரி இருந்தோம். நம்ம சுவாமி தபோவன சுவாமி சொல்வார், நெல் இருக்கு அது மேல உமி இருக்கும், உலக்கையில போட்டு குத்தி எடுத்துட்டா உமி போயிடும், அரிசி வந்துடும். உமியோட கூடின அரிசி நெல்லு, உமி நீங்கின நெல்லு அரிசி, உபாதியோடு கூடின சிவன் ஜீவன், உபாதி நீங்கின ஜீவன் சிவன் அப்படின்னு சொல்ற. இத்தனை சத்காரங்களும் அதுக்குதான். விவேகானந்த சுவாமி சொல்ற, நீ பக்தியினாலேயோ ஞானத்தினாலேயோ யோக ரீதியாகவோ ராஜயோகத்தினாலேயோ பலன்ல பற்றில்லாத கர்ம யோகத்தினாலேயோ இதுல எதையாவது உன்னை கடைபிடிச்சோ, எல்லாத்தையும் கடைபிடிச்சோ, அடைய வேண்டிய லட்சியத்தை அடைஞ்சிடணும். அதுக்குதான் மனுஷ ஜென்மான்னு விவேகானந்த சுவாமி சொல்றார். நம்ம பிள்ளை பாட்டு பாடுறோமே பஜனையில, பிள்ளையாட்சி தினிக்கு நிறைய பிள்ளையார் பார்த்தா விசேஷம் தான். இந்த கோவில் இந்த முக்குல இருக்கார், அந்த முக்குல இருக்கார், எங்க திரும்பினாலும் பிள்ளையா இருக்காங்க, வீதி தோறும் பிள்ளையா, வீடு தோறும் பிள்ளையா. அந்த அகஸ்தி என்ன சொல்ற, தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குந்தன விளங்கும் பெண்மானே, பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருவாயே, பிரபு கணபதி நன.
எங்கெங்கயோ உன்னை தேடுறாளே, தேடுற இடத்துல நீ இருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ளேயே பகவான் இருக்காரு, அவர் வெளியே தேடணுமான வெளியில இல்லைன்னு ஆயிடுவேன், அங்கேயும் இருக்க. இங்கேயே இருக்கும்போது இதை தேடி கண்டுபிடிக்கிறது உத்தமம்னு சொல்ற. வெளியில பார்த்தாதான் உள்ள பார்க்க முடியும்னு சாமி சொல்ற. அதை கேட்டார் பகவான் நமக்குள்ளதான் இருக்காரு, எதுக்கு சாமி கோயிலுக்கு போகணுங்க? சாமி சொன்னார் ரொம்ப முகம் உங்ககிட்ட தானே இருக்கு, எதுக்க கண்ணாடி பார்த்து நிறுத்திக்கிட்டுக்கிறேன்னு. எதிர்க்க தெரியறது பிம்பம்னா கூட அதை பார்த்தாதான் நம்ம முகமே நமக்கு தெரியும், வேற வழி இல்லை. அதனால வெளியில பார்க்கணும், அப்புறம் உள்ள பார்க்கணும், அந்தர்முகமாக ஆகணும் என்று சொல்றது. அப்படி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்றதுக்கு மகான்கள் என்ன மார்க்கம் சொல்றா? அதை உணர்றதை தடுக்கிறது எது அப்படின்னா, நாங்கிற தேகாபிமானம் தானே இல்லையா? தேகம் ஒரு நாள் போயிடும், நம்மளோட கர்மா முடிஞ்சதுன்னா பிராரப்தம் முடிஞ்சோடனே தேகம் போயிடும், தேக அபிமானம் போகாது. பிராணன் போற மட்டும்தான் தேக அபிமானம் போறேன்னா மறுஜென்மா நிச்சயம். கடைசி நேரத்தில் என்ன எண்ணம் வருதோ அது தப்பான சுவாமி சொல்வார். யமபடர்கள்லாம் கண்ணுக்கு தெரிவா, நாக்கு இழுத்துக்கும், வாய் குழறும், உடம்புல தெம்பு இருக்காது, தலைவாணி கடியில சாவி இருக்கான்னு தடவி பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. பீரவ தரக கூட முடியாது அவனால. கடைசி மட்டும் ஆசை விடாது, தேகாபிமானம் இருக்கிற அழுகு விடாது. அப்போ இருக்கும் போதே தேக அபிமானம் இல்லாமல் பண்ணிக்கிறது. சுவாமி சொல்லுவார் இல்லையா, திஸ் பேஜர் டைட் அட் தி ஃபீட் ஆஃப் அப்பா ராமதாஸ் சுவாமி 1952. இருக்கும்போதே இல்லாமல் போயிட்டோம்னா இல்லாம போனதுக்கு அப்புறம் இருக்கலாம், அது ஒரு ஃபார்முலா இல்லையா? மகான்கள் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்றாங்க. அது என்னது, சூக்ம ரூபத்தில் இருக்கா, ஸ்தூல ரூபத்தில் இல்லையான? ஸ்தூலமா தெரியறது எல்லாமே அவளே தான், வேற எதுவுமே இல்லை இல்லையா? சர்வம் பிரம்மமயம்னு சொல்றதான் ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நோபடி எல்ஸ், நத்திங் எல்ஸ் தானே சொல்ற. இருக்கிறது என்ன, அது ஒண்ணு தானே. இதை கேட்டா நான் சுவாமிட்ட மகாராஜ் நீங்க ஹவ் யூ சீன் காட் அப்படின்னா, இஸ் தேர் எனிபடி எல்ஸ், எனிதிங் எல்ஸ்? பகவான பார்க்கறதுன்னு ஒரு தனி செயலான வேற ஒண்ணுமே இல்லையே, இருக்கிறது கூட அதுதானே. தன்னைத்தானே இல்லாமல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற நிலை வரும்பொழுதுதான் பகவத் சுரூபம் உணர முடியும். அதை தடுக்கிறதே நான் நான்கிற அந்த அகங்காரம் தானே. தப்போனத்துல சுவாமி வருஷம் உட்காந்து இருக்கார், திருப்படியில தாமர பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தா. சாயி பாலகிருஷ்ணங்கிற பாகவதரும் ஹரிதாஸ் சுவாமிகளும் அங்க இருந்தா. சுவாமிக்கு பஜனை ரொம்ப பிடிக்கும், அதனால பாடுவோமே அப்படின்னா அவளுக்கு டக்குனு சம்பிரதாய பஜனை ஞாபகம் வந்தது. க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் அம்மை, க்ஷேமம் குரு கோபாலா காமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமன்மமானசம் மதுசூதன க்ஷேமம் குரு. எனக்கு க்ஷேமத்தை கொடு கோபாலா, நாராயண கீர்த்தர் கேட்கிற. இந்த க்ஷேமம் எப்படி உண்டாகுங்கிறத அடுத்த வரியில சொல்ற. நம்ம சுவாமி வந்து ஏதாவது நல்ல இனிமையான பாட்டு அர்த்தம் உள்ளதா பண்ண ரிபீட் அப்படிங்கிற இல்லையா, அது மாதிரி இவா வந்து இந்த அனுபல்லவி பாடிட்டா. காமம் தவ பாத கமல பிரமரி பவது, திருப்பி பாடுவோமே தேவா அப்படின்ட்டு பாட்டுன்னு முடியலையே. அனுபல்லவி மட்டும் பாட சொல்றாரு, ஒருத்தர் பார்த்துட்டா திருப்பி காமம் தவ பாத கமல பிரமரி பவது. ஆமா மீண்டும் பாடுவோம். ரெண்டு மூணு தடவை பாடின உடனே அவருக்கு என்ன நினைச்சுட்டா, எதை தப்பா பாடிட்டோம் போல் இருக்கு, சாமி திருத்தரா நினைச்சுட்டா. சாமி சொல்ற ஆசையா இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவா. இதுல இவர் வந்து எனக்கு அந்த ஆசை வேணுங்கிற நாராயண தீர்த்த என்ன, அந்த காமம் என்னதுன்னா
தவ பாத கமல பிரமரி பவது. உன்னுடைய திருவடி தாமரைகள்ல ஒரு வண்டு எப்படி உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ரீகாரம் பண்றதை மறந்து அதுல இருக்கிற தேரை குடிக்குமோ அப்படி இந்த தாமரை திருவடியில என் மனம் ஈடுபடட்டும், என்னுடைய பிரஜை இல்லாமல் போகட்டும், சுபாவம் மறந்து போகட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுவேதான் விருப்பம். ஞானேஸ்வர மகாராஜும் ருணு ஜுணு ருணு ஜுணு ரே பிரமரா சாந்தித்தோ அவகுண ரே பிரமரா. ஏ மனமாகிய வண்டே வண்டு ரீங் ரீங் ரீங்னு சொன்ன மாதிரி நீ நான் 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 மாறி தட்டின்னு திரிகிறேன். வண்டு ஒரு நேரத்தை ரீங்காரம் பண்ணாது. எப்போ நான் தாமரை பூவில் இருக்கிற தேனை குடிக்கும் போது தன்னை மறந்து அது ரீங்கார சப்தம் கூட போடாது. அது மாதிரி பகவானோட சரணாரவிந்தத்தை ஈடுபட்டு உன்னை மறந்துடு உன்னை இழந்துடு அப்படிங்கிற ஒரு பக்தர்கிட்ட சொன்னார் சுவாமி, கூப்பிட்டு தபோவனத்தில் இருக்கிற அந்த நூலகத்து புஸ்தகங்கள்லாம் அடுக்கி வைப்போமே என்ன. அவர் அடுக்கி வச்சுட்டே இருக்கிறத புஸ்தகம் படிக்கிறதுல நாட்டம் இருக்கிறதா வெறும் அடுக்கி வீணா அடுக்கி வைக்க மாட்டான் இல்லையா. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதவன் தலைவியா கூட அடுக்கி வைப்பான். நாட்டம் இருக்கிறவா என்ன பண்ணுவான், சும்மா ரெண்டு பக்கம் படிப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு புஸ்தகம் படிக்க உட்காந்துருவான். அது இருக்கிற ருச்சினால ரமண பகவானுடைய உபதேசம் ஒரு புஸ்தகம் அந்த அவர் அடிக்கின்ற நான் யார் அப்படிங்கறதோட சம்ஸ்கிருத வார்த்தை கோ அகம் அப்படின்னு போட்டிருக்காரு. கோ அகம் நான் யார் ஹூவாமேங்கிற மாதிரி கோ அகம்னு போட்டு அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கார். வேலை செய்ய சொல்லிட்டு சுவாமி வந்து பார்ப்பாருன்னு மறந்து விடுத்து எல்லா வேலையிலும் ஈடுபட்டு இருப்பார் சுவாமி. கட்டட வேலை நடக்கும் அங்க போய் நின்று செங்கல் எடுத்து கொடுப்பார். நான் ராமனு சொல்லி போடுவேன் நீ ராமனு வாங்கிக்கோ அப்படிங்க சமயம் உங்களுக்கு அங்க என்ன வேலை நடக்கிறதுன்னு பார்ப்பாரு. பரமார் இடத்துல போய் பார்ப்பாரு. பூஜை நடக்கிற இடத்துல பார்ப்பார். அவரோட ஸ்திதி அவரே பாடியிருக்கார். ஓடி ஓடியே அலைந்துடுவார் உள்ளம் அசைவற்றி இருந்துடுவார்னு பாடியிருக்க. எல்லா வேலையும் செஞ்சிருந்தாலும் அதுல சம்பந்தம் இல்லாமல் சூரியன் போல இருப்பான் ஞானிகள். அப்படி வந்து நிற்கிறார் இவர் சட்டுன்னு பார்த்தார். சுவாமி நிற்கிறாருன்னு உடனே இந்த புஸ்தகம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சுவாமி எடுத்து பார்த்தார். கோஹம் அப்படின்னு படிச்சார். படிச்சுட்டு அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டு நாஹம் அப்படின்ட்டு விட்டார். நான் யார் அப்படிங்கிறது கேள்வி, பதில் நான் இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு பக்தர்கிட்ட சொன்னார், மேலே இருக்கிறது அழுகி போற மாம்சம், உள்ள இருக்கிறது சைத்தன்ய சுரூபம், இதில் நான் யார், நான் தான் சொல்லிக்கிறேன், எதை சொல்லிக்கிறேன், அந்த சத்து போயிடுத்துனா இது பிரேதம் ஆடு, இதால ஒரு காரியம் பண்ண முடியாது, பண்றது பூரா அது அப்படிங்கும் போது நம்ம பெரும் பீத்திக்கிறதுக்கோ நானும் மாறு தட்டிக்கிறதுக்கோ என்ன இருக்கு. அகஸ்திய பாட்டு ஒண்ணு சுவாமி ரொம்ப பிடிக்கும். உடல் என்ற போர்வைக்குள் ஒழிகின்ற நான் யார், நரரூபமாய் வந்த நாராயணன் நான், அயரைந்து கோட்டை குளரசாடு நானார், நரரூபமாய் வந்த நாராயணன். குளிர் காலத்துல பனியன் சட்டை அதுக்கு மேல ஒரு சால்வேன்னு போத்திருந்தாலும் இதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற உடம்பு தான் நாமன்னு தெரியறது போல அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்ங்கிற அஞ்சு போர்வையை தாண்டி இருக்கக்கூடிய நிஜமான அந்த ஆத்மஸ்வரூபமே நான் அப்படிங்கிற நாராயணன். இப்ப நான் இந்த காரியத்தை பண்ணினேன்னு சொன்ன அர்த்தம் நாராயணன் பண்ணினா இந்த உடம்பு பண்ணதேன்னு அர்த்தம். தொழில் யாவுமே செய்து துயில் இன்ற நான் யார், நரரூபமாய் வந்த நாராயணன் நான், அழியாத தனி மூல வடிவான நான் யார், நரரூபமாய் வந்த நாராயணன் நான். அந்த பாட்டிய செகண்ட் ஹாஃப்ல அகஸ்தியர் இந்த நிலை அவ்வளவு சீக்கிரம் வந்துடுமான்னு பிரம்மாஸ்கின்னு சொல்லிடலாம். அது அனுபவத்துக்கு வரணுமே இல்லையா, அதுக்கு அவரே வழி சொல்ற. ஓம் நமோ பகவதே நாராயணாய, உயிருக்குள் உயிரான உணவுண்மை கண்டேன். ஓம் நமோ பகவதே நாராயணாய, ஓயாத லீலா விபூதி இது கண்டேன். அகண்ட ரூபமா பகவான் ஆராதனை பண்றதுக்கு அந்த மனசு விசாலப்படும் போது பகவத் சுரூபமாக
பிரபஞ்சம் பூரா ஏக ரூபமா இருக்கு. அவ்வளவு ஜீவராசிகளும் அவ்வளவு ஜட வஸ்துக்களும் சேத்தன வஸ்துக்களும் அத்தனை தேவதா ரூபங்களும் அத்தனை மந்திரங்களும் அத்தனை மகான்களும் ஒரு ரூபமா அதை ஆராதனை பண்ற ஜீவனாக தன்னை முதல்ல பார்த்துக்கிறார். அப்புறம் அந்த ஜீவனும் அதுலேயே கரைஞ்சி அப்பேற்பட்ட அகண்ட ரூபத்தை எப்படி பூஜை பண்றதுன்னு அபிஷேகம் பண்றதுக்கு அந்த விஸ்வரூபம் எடுத்த அந்த பரம்பொருளுக்கு ஏது ஜலம் எங்கேருந்து கொண்டு வருதுன்னா அதிர்கின்ற திரையாழி அபிஷேக நீரா ஆராதனைக்கு இங்கு தாரா கணங்கள். சமுத்திர ஜலம் கூட உனக்கு பத்தாது. சோறு கொட்டுற மழையால் கூட ஒன்று அபிஷேகம் பண்ண முடியாது. இந்த அண்ணாமலையாருக்கு எங்கே இந்த அபிஷேகம் பண்றது? மழை பெஞ்சு அபிஷேகம் தான் உண்டு. புஷ்பங்கள் எங்கேனா கடையில வாங்குற புஷ்பம் கூட கூடையா கட்டுப்படி ஆகாது. நட்சத்திரங்கள்லாம் புஷ்பம்னா ஆராதனைக்கு தாரா கணங்கள். அவ்வளவு பெரிய ரூபத்துக்கு கற்பூரம். கதிரோன் உனக்கேத்த கற்பூர தீபம் காணும் பிரபஞ்சமோ மாயா வினோதம். அழகான பாட்டு, ரொம்ப கம்மியா பாடினேன். அந்த பிரம்மஸ்வரூபமான நிலைய அகங்காரம் அடங்கின நிலையில அடையறதுக்கு நாம சங்கீர்த்தனமும் பகவத் தியானமும் முக்கியம்தான். மகான்கள் காட்டா ரெண்டும் வேற வேற இல்லை. வாஸ்தவத்தில் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் மூணா நம்ம பிரித்து சொல்றோமே தவிர, நம்ம சுவாமி சொல்வார் ஒன்று பருத்தி ஒன்று நூல் ஒன்று ஆடை ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கு அப்படின்னார். ஒருத்தர் கேட்டார், இந்த மூணு யோகத்தில் எதை நான் பழக்கப்படுத்திக்கணும்னு கேட்டார். ஞான யோகமா, இந்த பிரபஞ்சம் எல்லாம் பொய் நித்திய மாறுதல் உடையது சாஸ்வதமானதில்லை நெருதன் உடன் ஒருவன் இன்றில்லா என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு வள்ளுவர். நேற்றுக்கு பார்த்துருப்போம் ஒருத்தர, அவர் இன்னைக்கு இருக்க மாட்டார் சொல்ல முடியாது இல்லையா? பார்க்கலாம் சார் நாளைக்கு அப்படின்னு சொல்றோம், யாருக்கு தெரியும் தெரியாது. அப்படின்னா நேற்றுக்கு இருந்தப்போ அத்தனை பேர் டெஃபினட்டா இன்னைக்கு இல்லையோ இல்லையோ. அதனால உலகத்துக்கே பெருமை இருக்கார் வள்ளுவர். எதுவுமே சாஸ்வதம் இல்லையே. இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பெருமைனா அதுதான் பெருமைன்னுட்டார். நம்மளும் ஒரு நாள் போயிடுவோம், தவிர்க்கவே முடியாது. அப்படிங்கறதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளி இருக்கிற போதே பயன்படுத்திக்கணுமா மகான்களை. அவன் மூலமா தான் அந்த ஞானம் கிடைக்கும். சாதனையினால கிடைக்கவே கிடைக்காது. அண்ணா அவனோட கீர்த்தனை உண்டு, சாதனரஹிதம் சரணாகதம் பிரபோ பாலய மாம் தீனம் கோபால பாலய மாம் தீனம் கோபால தவ சரணாம்புஜம் ஏவகத்து முரளிதர கோபால. நான் சாதனை பண்ணி உன்னை அடைஞ்சிட முடியுமா? நான் சாதனை பண்ணினா கூட அந்த சாதனையா இருக்கிறது நீதானே. நான் நாம ஜபம் பண்றேன்னா எனக்குள்ள நீதானே நாம ஜபம் பண்ண வைக்கிற. நீதானே நாமாவா இருக்க. நீதானே எனக்குள்ள இருந்து பண்ண வைக்கிற, பண்ணுங்கிற ஆசைய தூண்ற. அத பண்ணவும் வச்சு பலனையும் நீயே கொடுக்கறியேப்பா அப்படிங்கறதான பக்தர்களோட நிலை. இந்த பிரபஞ்சம் எல்லாம் பொய்னு ஒதுக்கி தள்ளி சத்தான விஷயத்த நாடக்கூடிய ஞான விசாரம் பண்ணணுமா? ஏன்னா நித்திய அநித்திய வஸ்து விசாரம்னு ஞான யோகத்துல உண்டு இல்லையா? இது அந்த எதெல்லாம் நமக்கு சாஸ்வதம் இல்லை, இது கூட வராது, பிரயோஜனம் இல்லை, சத்துக்கு உதவாதுங்கிறதெல்லாம் அசத்தெல்லாம் முதலண்டே போக போகத்தானே உள்ளான சத்துக்கு போக முடியும். வேண்டாதெல்லாம் ஒதுக்கிட்டே வரணும் இல்லையா? இந்த ஞான யோகத்தை அபியசிக்கிறதா இல்ல? எல்லாம் பரமாத்ம சுரூபம் அப்படின்னு எல்லாருமே பகவான் இருக்கான்னு உணர்ந்து கொண்டு பக்தி பண்ணக்கூடிய பிரேமமயமான பக்தி வழியா இல்ல பலனை எதிர்பார்க்காமல் கர்மா பண்ற கர்ம மார்க்கமா எதை அபியசிக்கணும்னு கேட்கிற சாமி பதில் சொன்னார், ஞாபகத்தோடு இருப்போமே அப்படின்னா. நம்ம கேட்கிற கேள்விக்கு இந்த பதிலுக்கும் தொடர்பு இல்லையே நினைச்சிருந்தார் சாமி. ஞான யோகமா பக்தி யோகமா மூணுத்தையும் ஒரு ஜென்மாவில் கடைபிடிக்க முடியாது. விவேகானந்தர் சொல்லிட்டார், மூணுத்தையும் ஏதாவது ஒன்னோ இல்லை எல்லாத்தையுமோ அப்படிங்கிறார். அது நடக்கிற காரியம் இல்லை. அதனால இதற்கு எதை நான் கடைபிடிக்கணும்னு இருக்கு, நீங்க பெரியவா வழிகாட்டுங்கோ. அதுதான் பதில், ஞாபகத்தோடு இருப்போம்னா. சாமி ஞாபகம் உண்டுன்னார். சாமி சொன்னார், ஞான யோகம் பா பக்தி யோகம் கா கர்ம யோகம் மூணு ஒண்ணுதான், ஞாபகத்தோட இருப்போம். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மமும் பக்தியும் முந்தீபர, அது யோகமும் ஞானமும் முந்தீபர். சிந்தை பிறந்தது அங்கே, அந்த சிந்தை தெளிந்து இறந்ததும் அங்கே.
எண்ணம் எழாது ஒடுங்கி இருக்கிற நிலை ஞான நிலைனா அது அடையறதுக்கான மார்க்கம் என்ன? உன்னோட அறிவால நீ ஆராய்ச்சி பண்ணி அடையிறது, அது ஒரு மார்க்கம். அருணகி நான் சொல்ற அறிவால் அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனேங்கிற ஞானிகளுக்கு அது உண்டு. இன்னொன்னு என்ன? தன்னை மறந்து தன் நாமம் மறந்து என்னடியார் என் நாமம் ஓதுவார் சிறந்து சாமி. அப்படி தாங்கிறத மறந்து போய் தன் நாமமும் மறந்து போய் சரீர பிரஜை எத்து போன நிலையில நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா நாதாந்த துய்யனே வேதாந்த மெய்யனே நான் ஒழிந்து நீயாக வேண்டும் ஐயா. நான் ஒழிந்துங்கிற நிலையில நான் போயிடுத்துனா பாக்கி இருக்கிறது நீதானே, வேற ஒண்ணுமே இல்லையே. சாமி ரொம்ப ஹாசியமா சொல்லுவார், கதவை தட்டினார் சாமி ரூம்ல, யாருதேனா சாமி, நான் தான் கிருஷ்ணமூர்த்தினார். நான் கிருஷ்ணமூர்த்தியா தான் கிருஷ்ணமூர்த்தியான சாமி? இப்படி கூட ஒரு கேள்வி கேட்பாளா? நம்மளதான் நான் தான் நான் தான் சொல்றோம், இதுக்கு பின்னாடி கொடுக்க அத்தை வீடு யாருக்கு தெரியும்? பதில் சொல்லப்படி இந்த சாமி சிரிச்சுட்டே சொன்னார், நான் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைச்சுட்டு இருக்கோம், தான்கிறது தெரிஞ்சா தெளிஞ்சிரும். தானாகி நின்றதை பிரம்மம் என்று கூறுவார், பிரம்மமாகி நிற்பதே நீ என்று கூறுவேன் அந்த பாட்டு. இப்ப தன்னை அடியோடு இழந்து தன் நாமத்தையும் துறந்து சரீர பிரஜையும் இல்லாமல் இருந்து அந்த நாமா சொல்றது போது இந்த நாமா என்னதில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு சொல்லும் பொழுது அந்த நாமா அந்த நாமிங்கிறது பரபிரம்மத்தோட சேர்ற நிலையில ரொம்ப சுலபமான சாதனை, கஷ்டமே இல்லாத சாதனை இல்லையா? தன்னோட நாமாவே தானே சொல்ல சொல்றாரே நினைக்கிற வாளுக்கு பரிகாசமா சொல்றார். ஆமா, ஹிரண்ய கசிப்பு கூட அப்படிதான் சொன்னான்னு சிரிச்சுங்க சொல்றார். ஆனா சாமி, இது என்னோட பேர் இல்லைங்க. இன்னைக்கு அப்பாவோட திருவடியில தன்னை ஒப்படைச்சுட்டாரோ அவரும் இல்லை, அந்த பேரும் அவரது இல்லை, அந்த சரீரமும் அவரது இல்லை. அந்த நாமத்துக்குள்ள இருந்து வேலை செய்யறதும் அப்பாதான், அந்த ரூபத்துல இருந்து வேலை செய்யறதும் அப்பாதான். ரமண பகவான் சொல்வார், உலகத்துக்கு ஒருத்தன் பண்ணக்கூடிய பெரிய உபகாரம் என்ன தெரியுமா? சமூக சேவை என்னதுன்னா, ரோடு போடுறது, மரம் நடுறது, குளம் வெட்டுறது, அன்னதானம் பண்றது, படிப்பு கொடுக்கறது, எல்லாம் நல்ல காரியம் தான், இல்லையா சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் உயர்ந்தது எதுன்னு சுவாமி சொல்றார் ரமண பகவான், அகங்காரம் அமகாரம் இல்லாத நிலையில நீ சுத்தமாக இருந்து பகவான் உனக்குள்ள இருந்து வேலை செய்கிறாப்புற உன்னை ஆக்கிக்கோன்ற, பகவானுக்கு களமாக நீ ஆக்கிக்கோ. ராம்பிள்ஸ் ஆஃப் வேதாந்தால ராஜமயிரும் அதே தான் சொல்ல, பகவான் உனக்குள்ள இருந்து உலகத்துல அவர் பண்ண வேண்டிய காரியங்கள் ஃபாதர்ஸ் ஒர்க், அதை பண்றதுக்கு நீ அவருக்கு நீ ஒரு கிரவுண்ட் ஆகு, அவரு சுத்தமா இருந்தா தானே பண்ண முடியும், அப்படி உன்னை பவித்திரம் ஆக்கிக்கோன. பவித்திரமாக்கிக்கிறதுக்கான மார்க்கம் என்ன? நம்மளை சுத்தமாக்கிக்க என்ன பண்ண முடியும்? ஒரு ஜஸ்டிஸ் சொல்றார், ஒருத்தர் நிறைய நீதிபதிகள் வருவாங்க, நீதிபதிகளுக்கெல்லாம் மேலான பதியாவது இருக்கிறதுனால ஒரு ஆயில் ரிஃபைனரின்னு சொல்றார் சாமிய, பெயர்பட்ட அசுத்தமானது வந்தாலும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய நிலையம் இந்த ராம்சூர் குமார் சுவாமியுடைய சரணாரந்தான்னு சொல்ற. சோகாமல மகாராஜன் சொல்ற, எவ்வளவு அசுத்தமா நீ வேணாவா பண்டரிபுரத்துக்கு வெளியில போகும்போது சுத்தமா தான் போவேன் நான் கேரண்டி. கட நடையாவே சுத்த ஹோவு நீ ஜாவே தம் விட்டி பிட்டி பாவே சோகா மேளா ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி ஜெய் ஜெய் விட்டல ஹரி பாண்டுரங்கா. பண்டரிபுரத்துக்கு நீ எப்படி வேணாவா, தகுதியே இல்லாமல் வா, வந்துட்டேன்னா திரும்பி போகும்போது பாகவதனா போயிடுவே அப்படின்னு. மகான்களுடைய கிருப்பை இதுதானே, எவ்வளவு மோசமான வாழா இருந்தாலும் அவளை தங்கிட்ட சேர்த்து கொண்டு பரிசுத்தமாக்கி திருப்பி அனுப்புறதுங்கிறதான் பரம கருணையான ஒரு காரியம் அவ பண்றது. மகாகவி பாரதியார் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட அனுகிரகம் கிடைச்சத புள்ளச்சாமி பாடல்ல எழுதியிருக்கார். இந்த ஸ்ரீஸ்ரீ அண்ணாவும் அதை ஊர்ஜிதம் பண்ணியிருக்கார். ஞானந்த சுவாமி தான் புள்ளச்சாமியா இருந்து பாரதியார் அனுகிரகம் பண்ணினார். அண்ணா பிரவசனத்தையும் இருக்கு. சாமி இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட கேட்டதுக்கும் சுவாமி ஆமான்னு சொல்லியிருக்கார். சாமி அப்ப எப்படி இருந்தார்னா, பெரிய ஜடையோட தாடியோட
அழுக்கிலையும் புழுதியிலையும் பிறண்ட திருமேனியோட, புழுதி அடைந்த பொன்மேனியோட, பிச்சைக்காரனா பைத்தியக்காரனா பரதேசியா யாருக்கும் தெரியாது, அப்படி சுத்தின்னு இருந்திருக்க. ஒரு சில பேருக்கு அந்த கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த ஜோதியை பார்த்து இவர் மகான்னு புரிஞ்சுப்பான். யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் தன் தன்னுடைய இருப்புனாலேயே சாந்நித்தியத்தினாலேயே அமைதியை உண்டாக்குறார் அப்படிங்கறதுனால சில பேர் புரிஞ்சுப்பான். லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்கள் புரிஞ்சுக்க மாட்டான். அப்படி எல்லாரும் இந்த மாதிரி என்ன சொன்னா என்கிட்ட, இப்படி ஒருத்தர் இருக்கார் பைத்திய மாட்ட சுத்தின்னு தெருவில் தெரியும், தெரியும் செடிக்கும், தெரியும் குதிக்கும், தெரியும் பெறணும் அப்படின்னு சொன்னா இது பைத்தியம் தானா இல்ல ஒரு மகாத்மாக்கள் அப்படி இருப்பான்னு சொல்றாரே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு நாள் கவனிச்சேன். கண்ணுக்கு கண்ணு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது. நாமாஜி சொல்லுவார், கண்களை வச்சு கண்டுபிடிச்சுடலாம் மகாத்மாவா இல்லையாவா, காவி உடையில இருக்கலாம், வெள்ளை உடையில இருக்கலாம், மொட்டையோட இருக்கலாம், ஜடையோட இருக்கலாம், அது விஷயம் இல்ல, அந்த கண்கள்ல இருக்கிற ஒளி காட்டி கொடுத்துடணும். பாரதியார் கேட்கிறார், யாவன் நீ நினைக்குள்ள திறமை என்னே, யாதுணர்வாய் கந்தை சுற்றி திரிவதென்னே, தேவனை போல் விழிப்பதென்னே, சிறியாரோடும் தெளிவில நாய்களோடும் விளையாட்டென்னே அப்படியே பொருந்தே அறிக்கை சுவாமி. பாவனையில் பித்தனை போல் அறிவதென்னே, பரமசிவன் போல் உருவம் படைத்ததென்னே, ஆவலுற்று நின்றதென்னே, அறிந்ததெல்லாம் ஆரியனே எனக்குணர்த்த வேண்டும் என்றே. தான் கைக்க மாட்டேன் சுத்தர, நாய்கள்லாம் உங்க சுத்தி வருது, பித்தன்னு சொல்றா பரதேசி மாதிரி இருக்கே, நீ யாரு அப்படின்னு கேட்டு கைய பிடிக்க போய் கைய உதறிட்டு போனார் அப்படின்னு இவர் விடல, விரட்டிட்டே போயிட்டார். ஞான தாகம் இருக்கிறவா விட மாட்டா இல்லையா, அப்படி விரட்டிட்டு போயிட்டார். ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு, அந்த வீட்டுல செவிலி ஏறி இவர் குதிச்சுட்டார் சுவாமி. இவர் பின்னாடியே போறார். ஜட்டாதாரியா சுவாமியை பார்த்தவங்கலாம் இருக்கா, ஸ்ரீஸ்ரீ அண்ணாவே பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கா. அதே மட்டும் சுவாமியோட பெரிய ஒரு புகைப்படம் இருக்கும் அங்கே, சித்திரப்படமாக பெருசாக சுவாமி ஜெட்டையோடு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு போனேன்னு ஒருத்தர் சுவாமிகிட்ட சொன்னா, யோகிராம் சுக்குமார் மகாராஜை பார்த்தோம்னா சுவாமி சொன்னார், ஆ பார்த்தாச்சா, இது ஒரு பைத்தியம் அது ஒரு பைத்தியம், பைத்தியத்துக்கு தான் பைத்தியத்தை பற்றி தெரியும். அவரே ஒரு உபன்யாச சுவாமியோட பிறந்தே இருக்கு. அகஸ்தியரே அந்த பைத்தியம் ஒண்ணு ஆசைப்பட்டாராம். ஞான தியான சமாதியிலே ஒரு பித்தனை போல் நான் நர்த்தனமாடிடும் நாள் எதுவோ, ஹரிநாமத்திலே பிரபு நாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நர்த்தனமாடிடும் நாள் எதுவோ, ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். சாமியே பாடுவார், ஞான தியான சமாதியிலே அருள் நாடகம் ஆடிடும் நாளிருவோ. பகவன் நாமாவில் பித்து பிடிச்சு நான் ஆடக்கூடிய நிலைமை இன்னைக்கு வரும். அகஸ்தியர் இயங்குறாரா, இப்ப இப்ப ஏற்பட்ட நிலை எது? அவர் பிடிச்சு கேட்கிறார் யாருன்னு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படுறோம், நம்ம யாருன்னு நமக்கு காட்டணும் நம்ம ஆசைப்படுறோம். வாஸ்தவன்ன எதிராளி வா யார், யாரும் வந்து கடைவா யார் வா, எந்த ஒரு அப்படி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை நமக்கு வரமாட்டேங்கிறது. அப்படி கேட்ட உடனே சாமி என்ன பண்ண, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்கறத அவர் கையை பிடிச்சு அடிச்சுட்டு போய் பக்கத்தில் இருக்க அந்த மண் சுவர் அப்படி காட்டினார். அப்புறம் பக்கத்தில் ஒரு பாழ் மேடல் இருக்கு அதை காட்டினார். அதில் கொஞ்சம் தீர்த்தம் இருக்கு, மேலே சூரியன், மத்தியான சூரியன் அப்படி காமிச்சார், இப்படி காமிச்சார், புரிஞ்சுதா அப்படின்னா, அறிதிகளோ என்றான் அறிந்தேன் என்றேன் அப்படின்னு ஒரு பதில் தெரிஞ்சியான்னு கேட்டான், நான் தெரிஞ்சதுன்னு சொன்னேன் அப்படின்னு அதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்ற. வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும், தேசுடைய பருதி நிழல் கிணற்றின் உள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பான், பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான். அந்த சூரியன் எப்படி அந்த கிணத்துல தெரிகிறதோ, ஏன்னா அது சலனம் இல்லாமல் இருக்கு, அது மாதிரி மனசு சலனம் இல்லாமல் இருந்தா உனக்குள்ள நீ சிவனை காண்பான்னு சொன்னான்.
இந்த மண் சவரு பிடிச்சான் நிற்காத மண் சவரு குழச்சு கட்டினா நிற்கிறது போல, நீ வாசியை கும்பகத்தால் வலிய கட்டி பிராணாயாம பலத்தினால வாசி யோகத்தினால பிராணனை வலிய கட்டி மண் போலே சிவர் போலே வாழ்தல் வேண்டும். வாசி யோகத்துக்கெல்லாம் நம்ம எங்க போவோம், அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் குடிக்கொண்ட நாமத்தை கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பிராணன் ஒடுங்கிறதுங்கிறது நாம சங்கீர்த்தனத்தை இயல்பா நடக்கு. மனசார உணர்ந்து நாம சொல்லும் பொழுது அதெல்லாம் ஆரம்பத்தில் வந்துவிட யோகியே சொல்ற, மனசு அலையிறதுன்னு கவலைப்படாத, அலையிறது அதோட வேலை, நாம சொல்றது உன்னோட வேலை, அது வேலை அது பண்ணட்டும், உன் வேலையும் நீ பண்ணுற அது அலையட்டும். நீ பாட்டுக்கு நாம சொல்ல 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 நாம ருச்சியில ஒடுங்கி மனசு ஒடுங்கினால் பிராணன் ஒடுங்கும், பிராணன் ஒடுங்கினால் மனசு ஒடுங்கும். இது யோக ரகசியம். இது தெரியாமலே நாம சொன்னா நடந்தோம். யஜ்ஞ யாக ஜப தபாசி நபுலே தியான தாரண ந கடைங்கிற துக்காரமர இதெல்லாம் கிடைக்க மாட்டாயா என் பாண்டுரங்கன்? நிச்சய சாச்சா பரித்துகையாச்சா பக்தி குணாசி மூழ்கிறார். இப்ப ஞான விசாரத்தினால அடைய வேண்டியது ரொம்ப பெரிய சாதனை, எல்லாருக்கும் உண்டானது இல்லை. இங்கே இருந்து தீபம் மேல எரியறதுன்னா கன்னத்துல போட்டுக்கலாம், மேல மேலே சில பேர் தான் போக முடியும், எல்லாராலும் ஏற முடியாது இல்லையா? ஏறின வாழ்க்கை தான் தீபஜோதி தரிசனம். இங்க இருந்து பார்த்தாலும் தீபஜோதி தரிசனம் தானே, வீட்டுல சாமி முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு அங்க ஏற்றும் போது இங்க கற்பூரம் காட்டினாலும் தீபஜோதி தரிசனம் தானே. அப்ப நமக்கெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் பகு சுலபமான மார்க்கமான நாம கீர்த்தன மார்க்கத்தை நமக்கு சாமி காட்டி கொடுத்தார். இத பார்க்காத ரூபங்கள்ல எந்த ரூபத்துல ஈடுபாடு கொள்றது மனசுல குழப்பம் வரும். மத்த வாழ்லாம் கிண்டல் பண்ணுவான், மத்த மதத்தை சேர்ந்த வாழ்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு சாமி தான், உங்களுக்கு ஏகப்பட்ட சாமி தான். ஆமாம் கரெக்டு தானே, நம்மளும் குழம்பு வந்துருவோம், நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு ஒரு சாமி தான். அஞ்சு முக தீபம் ஏத்தினா அஞ்சு முகம் இருக்கிறத ஒரு சுடர் ஒண்ணு தானே, ஒரு விளக்கு தானே, அது குழப்பம் வர்றது இல்லையே. நிறைய சன்னிதானங்கள் இருந்தாலும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஒண்ணு தானே, அவ்வளவாகவும் இருக்கிறது சிவபெருமான் தானே. இப்படி எல்லா மகான்களாக எல்லா தெய்வங்களா இருக்கிறது ஒரு பரம்பரனுங்கிறது தான் நம்ம மதத்திலையும் சொல்லியிருக்கு, அத்வைதம் தான் சொல்லியிருக்கு, ஏகம் சத்துன்னு தான் சொல்லியிருக்கு. அது புரியாதனால நமக்கு குழப்பம் இதுவா அதுவான்னு ஏற்படுறது. ராமனை கும்பிடுறதா, கிருஷ்ணனை கும்பிடுறதா, சிவனை கும்பிடுறதா, பிள்ளையாரை கும்பிடுறதா, சுப்பிரமணிய சுவாமியை கும்பிடுறதானா, எல்லா தெய்வங்களுக்கும் அந்தந்த விசேஷ நாட்கள்ல வழிபாடு பண்ணணும். எல்லாமாக இருக்கிறது என் குருநாதன்கிற பிரஜைப்படு இல்லையா? என் குருநாதன் தானே இங்க எப்படி இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா தேவதா ரூபங்களுக்கும் அதுவே பொருந்தும், மகான்கள் ரூபத்துக்கும் அதுவே தான் பொருந்தும். சுவாமிகிட்ட கேட்கிறா, ஐயா வைகுண்டர்னு சொல்லக்கூடிய முத்துக்குட்டி சுவாமிகள் நீங்க தானான்னு கேட்கிறா. ஏன்னா அவரோட அகில திரட்டுல அவர் சொல்லியிருக்கார், அடிமைப்பட்டு இருந்த ஒரு சமூகத்தை நான் விடுவிக்கிறதுக்காக வருவேன், அந்த அவதாரத்துல இசிலியோட சிரட்டையோட பச்சை தலப்பாயோடு இருக்கேன்னு அகில திரட்டுல இருக்கான். அது உங்களை பத்தி சொல்லாப்பது தானே இருக்கு, நீங்க தானா அது என்ன? சாமி பதில் சொல்ற, திஸ் பெகர் இஸ் ஐயா வைகுண்டர், ஹி இஸ் புத்தா, ஹி இஸ் கிரைஸ்ட், ஹி இஸ் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. இது வந்து வந்திருக்கிற அத்தனை பேரும் நான் தான், இனிமே வரப்போறவாளும் நான் தான். இதுக்கு வேற என்ன அழகா சொல்ல முடியும் இல்லையா? எல்லாமாக இருக்கிற ஒண்ணும் ஏக பரம்பொருள், அது மாறுதலே கிடையாது. அப்போ ஞான யோகத்தினால அடையக்கூடியதுங்கிற அந்த லட்சியத்தை பக்தி யோகத்தினால அடையலாம்னா, பக்தி ரொம்ப பெருசா இருக்கு. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் எங்க போகுது இருக்கலாம், 9 லெசன் இருக்கு. ஆனா அதுக்கு சிம்புரிங்க பண்ணி சுவாமி சொன்ன, நாமா சொல்றாள் இல்லையோ கேட்கறியோ இல்லையோ, ஸ்ரவணம் திருப்பி சொல்லு, கீர்த்தனம் முடிஞ்சு போயிடுது, நான் ஸ்மரணத்துக்கெல்லாம் வரலங்கிற தானே வந்துடுவாங்க. நீ நினைச்சுட்டே சொல்லுன்னா சொல்ல முடியாது, எனக்கு நினைக்கலையேன்னு தான் தோணும்.
பரவாயில்ல, மெக்கானிக்கலா சொல்லு பரவாயில்ல, அதனால ஒன்றும் தோஷம் இல்லை. சொல்ல 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 தானே அந்த மனசு அதில் ஒடுங்கி போயிடுங்கிறதுனால நவவித பக்தியில பிரதானமா உள்ள ரெண்டை தான் சுவாமி எடுத்துட்டார். அதனால்தான் பக்தி யோகம்னு சொல்லாமல் நாம யோகம்னு நம்ம ஏன் சொல்லுவோம்னா, பக்தி யோகம்ங்கிறது உபாசன மார்க்கம் நிறைய இருக்கு, பூஜை முறைகள் இருக்கு, எல்லாமே பக்தி யோகம் தானே இல்லையா. பகவன் நாமா அப்படிங்கிறதுக்கு மட்டும் பிராதானியம் கொடுத்து நாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் செழிக்கவும் வேறிடாது இன்பம் பொங்கி வீடலாம் விளங்கவும். அந்த பக்தி பண்ணினா என்ன ஆகும், நாமம் சொன்னா ஞான தீபம் ஏற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம்னு பக்தினால ஞானத்தை அடைய முடியும்னு மகான்கள் காட்டிட்டா, தன் வாழ்க்கையிலே நிரூபணமா காட்டிட்டா. உயர்ந்த அத்வைத ஸ்தித்தியில பரபிரம்மமாகவே ஐ எம் த கிரீச்சர்ஸ் அப்படிங்கிற, ஐ எம் த ஓஷன், ஐ எம் த ட்ரீ அப்படிங்கிற எல்லாமா இருக்கக்கூடிய நிலையை அவர் உணர்ந்திருக்கார். அதுதான் உயர்ந்த ஞான நிலை. ஆனா அந்த நிலையில இருந்தா நமக்கு புரியாது. அதுக்காக மாடியிலேன்னு அந்த பரபிரம்மம் இறங்கி வருது, ஈஸ் அ டர்ட்டி பர்கர், ஈஸ் அ சின்னர் அப்படின்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி சொன்னாதான் நமக்கு அவரோட சக்கிய பாவம் ஏற்படும். ரொம்ப பெரியவர் அப்படியா, பத்தாடி தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணேன், இல்லப்பா நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சக்கிய பாவத்தோட அணைச்சுண்டு பக்தாவில தொட்டு அவள் ஸ்வர்ஷ தீட்சை கொடுத்து, நயன தீட்சை கொடுத்து, நாம தீட்சை கொடுத்து, வாச்சிக தீட்சை கொடுத்து, உச்சிட்ட பிரசாதம் கொடுத்து, அழுந்தொரும் அணுக்கும் மண்ணை அறிவிலாது ஓடியாடி விழுந்தொரும் எடுக்கு முப்பன் விளையாடும் போது தோழும் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாக எடுப்போர்களாம் குழந்தை. இத்தனையாகவும் இருந்து பக்தாளுக்கு இஷ்ட தெய்வமா குல தெய்வமா, எங்க போனாலும் அவரை தவிர நான் பார்க்கறதுக்கு வேற வஸ்துவே இல்லைங்கிற ஞான தெளிவு ஏற்படும் முடியாத நிலையே தன் நாமாவனாலேயே கொடுத்துட்டேன். டாக்டர் ராமநாதன் ஒருத்தரும் எழுதியிருந்தது படித்தேன், நான் முதல்ல பஞ்சாட்சரம் ஜெபிச்சேன், அப்புறம் முருகனோட நாமா ஜெபிச்சேன், அப்புறம் இப்போ உங்க நாமா தான் மனசு சென்றது என்ன ஒண்ணுதான் அப்படின்ட்டு இதை ஜெபிச்சுட்டு இதுலயே எல்லாம் இருக்கு. ஏழு கோடி மந்திரம் இருக்கான் மந்திர சாஸ்திரத்துல, சப்த கோடி மந்திராது சித்த விப்ரம்சதாரகா, மந்திர சாஸ்திரத்துல ஏழு கோடி மந்திரம் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி ஜபம் பண்ணணும்னு மண்டையை பழப்பிக்காதே, அந்த மந்திரங்கள் என்ன பண்ணணும் உனக்கு குழப்பம், வேற ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப சுலபமான மந்திரம் இருக்கு, ஏக ஏவ பரோ மந்திரகா குருஹு இது அக்ஷரத்வயம், குருநாதனுடைய திருநாமத்துக்கு மேலான மந்திரமே கிடையாதுங்கிறதுனால அந்த திருநாமத்தை ஜபம் பண்ண முடியாத பண்ணுன்னு நம்ம பண்ண மாட்டோம், எப்படி பண்றதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால தானே அதை ஜபம் பண்ணியும் காட்டின, தான் அற்ற நிலையில தன்னாமா என்ன இன்னொரு நாமா என்ன இல்லையா. எல்லாமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம்னு சொல்லும் போது மதுரையில இம்மையில் நன்மை தருவார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் என்ன விசேஷம்னு கேட்டா அங்க ஒரு கோவில் வந்தா அங்க என்னன்னா அந்த கோவில பூஜை பண்ணினான்னு இருக்கு, இந்த ரிஷி பூஜை பண்ணினார், இந்த தேவர் வந்து பூஜை பண்ணினார், தேவேந்திரன் வந்தார், பிரம்மதேவன் வந்தார்லாம் சொல்லுவா. இந்த கோவில் விசேஷம் என்னன்னா சோமசுந்தரேஸ்வரரே பூஜை பண்ணியிருக்காராம், தன்னை தானே பூஜை பண்ணியிருக்கார், தன்னை அறிவதை தான் அறிந்து கொண்டவன் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேங்கிற திருமுறை, அந்த உயர்ந்த நிலையில இருந்து கொண்டு தன்னை தானே பரமேஸ்வரன் எப்படி பூஜை பண்ணினாரோ அது போல ராமச்சந்திரமூர்த்தி ரங்கநாதரை பூஜை பண்ணினார், குலதெய்வமே ரங்கநாத சுவாமி தான், அது போல பகவான் தன்னுடைய திருநாமத்தை தானே ஜபம் பண்ணி பக்தனான நிலையில இருந்து அவர் சொல்லும் போது கேட்டா தன் நாமத்தை தான் சொல்றாருங்கிறவனே இருக்கார் இல்லையா. யோகி ராமா சுரத்த குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, அவர் குரல்லே இருக்கும் அதே குறைவோட, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா யோகி ராமா சுரத குமரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, அதே பழுது இருக்கும். ஸ்ரீராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராம் அப்படியே அப்படி ஆடிட்டே அவர் சொல்றது போல கண்ணு முன்னாடி தெரியும். நாம பக்தி தான் நமக்கு அவசியம் வேணுங்கிறத சுவாமி இருந்து காட்டினார். இதனால அந்த ஞான நிலையை அடைய முடியும். பப்பாஜி எனக்கு அதை தான் சொன்னார், 24 மணி நேரம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜபம் பண்ணுன்னு சொன்னார். This brother was trying to do that. பண்ணிட்டேன் பண்ணேன் பட் பிஃபோர் 7 days was completed, பாபா ராமதாஸ் சுவாமி he gave this madness to this brother.
இந்த பித்து பிடிச்ச நிலைய கொடுத்துட்டா. பரமசிவேந்திராட்ட போய் சொன்னா, உங்க சிஷ்யர் சதாசிவ பிரம்மம் பித்து பிடிச்சு அலையிறது, நானா எனக்கு பிடிக்கலையே இந்த பித்து நானா இல்லையா. பீடாதிபத்தியத்தில் பார்த்துக்கணும், நிர்வாகம் பண்ணணும், மடம் நடத்தணும்னா கூட அதெல்லாம் உள்ள வராது. எல்லாத்தையும் சர்வசங்க வித்தியாகம் பண்ற நிலைமையில இல்லையா, பிரபஞ்சத்தை ரட்சிக்கிற பரபிரம்மம் எதுவும் என் குடும்பத்தை பார்த்துட்டு போறது, குழந்தைய பார்த்துட்டு போறதுங்கிற நிலை வந்தா தான் வெளியில வர முடியும். ஆமா, நான் தான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், ஒரு கிரகஸ்தன் கடமை வாஸ்தவம் தான். அது எப்படி சார் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட முடியுமான்னு ரொம்ப நியாயமான கேள்வி. திடீர்னு ஒரு நான் வந்து கூப்பிட்டான, ஒருத்தன் வந்து கூப்பிடுவானே, அப்ப நீ போய் ஆகணும் இல்லையா, அப்ப யார் பார்த்துட்டு போறா. அது விட்டுட்டு போகணும்னு சொல்லல, கூட்டிட்டு போங்கிறா சத்சங்கத்துக்கு. விட்டுட்டு எல்லாரையும் விட முடியாது, சத்சங்கத்துக்கு அவளை கூட்டிட்டு போ. வரமாட்டேங்கிறாளா, அவளை விட்டுட்டு நீயாவது சத்சங்கத்துக்கு போகாம இருக்க. தபோவனத்துல ரெண்டு மகான்களையும் ஒன்னா தரிசனம் பண்ணின பாக்யசாலி பக்தாள் நினைக்கிட்டேன். அப்பன ஐயங்கார் வந்து இரு மகான்கள்ங்கிற தலைப்பிலேயே எழுதியிருந்தார். சாமி திருமேனி தாங்கின காலத்திலேயே அதுல ஒரு பக்கத்துல தபோவன சுவாமியோட லீலை வரும், ஒரு பக்கத்துல யோகியோட லீலை வரும். ஒரு சில மாசங்கள் ஆனவுடனே சுவாமி கூப்பிட்டு அமிச்சா, டோன்ட் ரைட் அபவுட் இரு மகான்கள், ரைட் அபவுட் ஒரு மகான் எழுதிருக்காரு. சாமி பத்தி எழுத சொன்னாரு, இப்படி அவர் உத்தரவு கொடுத்திருக்கார் அப்படின்னு போட்டு அவர் எழுத ஆரம்பிச்சார். ரெண்டு பேரையும் ஏக காலத்துல தரிசனம் பண்ணி ரெண்டு பேரும் மகான்கள் அவதார புருஷான்னு தெரிஞ்சுக்கிறதும் ரெண்டு பேர்த்தையும் தேவதா ரூப தரிசனமே ஆயிருக்குன்னு அவர் போட்டிருக்கார். அனுபவங்கள்ங்கிறது அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த பக்தனுக்கு உண்டான பிரத்யேகமான ஒரு பாக்கியம். எனக்கு கிடைக்கலங்கிறதுக்கா இன்னொருக்கு கிடைச்சிருக்குமா நான் சந்தேகப்பட்டேன்னா நான் முட்டாளாயிடும் இல்லையா. எனக்கு நாக்கு கசக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்க லட்டு தெரிவிக்கப்படாதான்னு என்ன அநியாயமா இருக்கேன். அவனுக்கு பாக்கியம் கிடைச்சிட்டு போறது அப்படி அவளுக்கு அனுபவிச்சிருக்கா. நான் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவாகவே வேற பார்த்தேன்னு எழுதியிருக்காரு. சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தியாகவே ஞானானந்த சுவாமியை பார்த்தேன்னு எழுதியிருக்காரு. இன்னொரு பக்தர் யோகியாம் சுக்குமார் மகாராஜா ராமராய பார்த்திருக்கேன்னு எழுதியிருக்காரு. பரமேஸ்வரனா கும்பிடுறா, எப்படி கும்பிடலாம்னா எப்படி வேணா கும்பிடலாம். உண்மை குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா சொல்ற குருநாதர் தானே பரம்பொருள்னு சொல்லிட்டா அது குழப்பத்துக்கு மாறுபாடு நடந்த இல்லையே. முதல்ல மூர்க்க குணத்தோட தான் நான் இருந்தேன் அவர் சொல்ற. அப்ப நான் ஒண்ணும் பெரிய பக்தன்லாம் கிடையாது, நல்ல குடும்பத்துல பிறந்து ஒழுங்கா வளர்க்கப்பட்டு திமிர் பிடிச்ச நாஸ்திகவாதியா இருந்தேன். வைகுண்ட ஏகாசிக்கு நல்ல கூட்டம் வரும், ஸ்ரீரங்கத்துலாம் இருந்தேன். கூட்டத்துல இடிபட்டு விதிப்பட்டு யாராவது செத்து போயிட்டான்னு தகவல் வந்தா பரவாயில்ல, பெருமாளை பாக்கிறதுக்குள்ள வைகுண்டம் போயிட்டாளே அப்படின்னு கிட்ட இருக்கா. வைகுண்டமும் ஒண்ணு இருக்கான்னு தெரியல, யாராவது போயிட்டு வந்து சொன்னா தேவையில்லை அப்படிம்பா. இப்படி எல்லாம் பரிகாசம் பண்ணுவேன் எழுதியிருக்கேன். தெய்வத்தையும் மதிக்கிறேன்னா மகான்களை நான் எப்படி மதிப்பேன், மதிக்கவே மாட்டேன், பரிகாசம் பண்ணுவேன். இந்த சந்தர்ப்பத்துல என்னோட மச்சினன் வந்து மெரைன் இன்ஜினியர், ஒரு டேர்ம் ஒர்க்கு முடிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் கேப் வேலை கிடைக்கல. ஒரு அஞ்சாறு மாசமா வேலை இல்லாம இருந்துட்டு இருக்க, சம்பாதிச்ச பணம் எல்லாம் கரைஞ்சுட்டு இருக்கு. அவர் வந்திருக்க, இவர் எழுதிக்க மச்சனை வந்திருந்தா, திமே நான் திருக்கோவிலூர் தபோவனம் போய் ஞானானந்த சுவாமியை பார்க்க போறேன், நீங்களும் கூட வாங்கும், நான் இந்த பயிற்சித்தனமெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, நான் வரமாட்டேன், இந்த சாமியார் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டா. மாமி சொன்னா கூப்பிடுற வெறும் போயிட்டு வாங்கினேன், வெறும் போயிட்டு வாங்கணும், அப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ணுமே அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கூட நான் கம்பலே பண்ண மாட்டேன், கூட வாங்க போறோம். அங்க போன உடனே சாமி இவரை பார்த்த அப்பனையங்கார, இந்த பக்தியோட வந்திருக்கானே, அவன் பக்தியோட வந்துட்டானே, அப்புறம் அவன் நினைத்து பாக்குறது. இவரை பார்த்து சாமி நமக்காக காத்துட்டு இருக்கு, ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆவல், எனக்கு ஒண்ணு உங்களை பார்க்கணும்னு ஆர்வம் இல்லை நேரம். சிரிக்கிற அம்பாள் திருவருள் கூட்டி வச்சது, இப்பதான் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற, இவங்க மச்சின் வேலை கிடைக்கிறேன்னு வந்தா உங்களை பார்க்க வந்தான் அப்படிங்கிற. அவர் இப்படி பார்த்தார் சுவாமி. இப்ப வேற யாரோ அவன் வந்து நமஸ்காரம் பண்ணி அவனும் வேலை இல்லையான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சந்தியாவனம் பண்றது உண்டா அப்படின்னு கேட்டான். ஆ பண்ணுவேன். காயத்ரி ஜபம் பண்றது உண்டா, இல்ல. அப்ப என்ன சந்தியாவனம், அவசரத்துக்கு அங்கத்தை மட்டும் விட்டுட்டு ஓடிட்டு வாப்பல் இருக்கு. அது சாமி சொல்ற, ஒரு இடத்துல இருக்கிற தண்ணி எடுத்து இன்னொரு இடத்த கொட்டுறதுக்கு பேர் சந்தியாவனம் இல்லைங்கிற.
அர்ப்பணம் பண்ணணும் இல்லையா பகவானுக்கு. யாரால மழை வருதோ அந்த சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுன்னா சந்தியாவனம். காயத்ரி ஜபம் பண்றதுண்டா இல்ல, காயத்ரி ஜபத்தோட பண்ணுவோம் தான் சந்தியாவனம் அப்படின்னு. இவர் ஒன்னே சொன்னார், அவன் மச்சினா எனக்கு பதில் கிடைச்சிருத்து உங்ககிட்ட அவர் பேசவே இல்லையாடா, எங்கடா பதில் கிடைச்சது இல்ல சந்தியாவன் நானும் அவன மாதிரிதான் பண்றேன் அர்ஜுன் ஓடி ஓடி காயத்ரி ஜபம் பண்றது இல்ல. இது முதல்ல பண்றேன் பண்ணிட்டேன், அப்புறம் பாத பூஜை பண்ணிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் போய் அப்ப போஸ்ட் மாஸ்டர் நடராஜ் ஐயர்னு வந்தார், அவருக்கு பாக்கியசாலிகள் மூணாவது தலைமுறை இன்னைக்கு கைகறி பண்ணிட்டு இருக்கான். அவர் போஸ்ட் மாஸ்டர் அங்க என்ன தபவனுக்கு அப்படி பிரமாதமா என்ன வேலை இருக்க போகுது போஸ்ட் ஆபீஸ்ல, அதனால அந்த வேலை போக பாக்கி நேரம் இங்க சுவாமிக்கு கைகறி பண்ணி உட்கார்ந்து இருப்ப. அப்ப புக் ஸ்டால் எல்லாம் வராத காலம், வடவழி பிரஸ்ல தட்சிணாமூர்த்தி ஞானானந்த சுவாமி உட்காந்து இருக்காரு, வேணுகோபால சர்மா இதுன்னு ஒரு படம், அதை பிரிண்ட் பண்ணி ஹரிதாஸ் சுவாமியை கொண்டு அங்க வச்சிருந்தா. இவர் தான் அதை கொடுப்பார் விலைக்கு. இவர் போய் இந்த மச்சினர் போய் ஒரு படம் ஒண்ணு வாங்கி விட்டார். இவர் தெரியுது எங்க போனான்னு தெரியல, இந்த பையன் நமக்கு இந்த சம்பந்தமே இல்லாம இருக்கு, அவருக்கு ஒட்ட மாட்டேங்கிறதே அப்படின்னு இந்த பக்தி பண்றவாள் பார்த்தா அவருக்கு பரிகாச கிண்டல் கேலி, என்ன கிறுக்கு கூட்டம் அந்த சாமியார் பின்னாடி அலையிறது நினைச்சுட்டே இருக்கிறது, வந்து எங்கடா போனேன் அது வாங்கிட்டு வரலான்னு போனேன். என்னது அப்படி படம், என்ன படம், சாமிகள் படம் பிரிச்சு காமிச்சு, ஒரு மனுஷன் படமா, என்ன விலை, 7 ரூபா, 7 ரூபாயா, அட பாவி 7 ரூபாயா, ஒரு மனுஷன் படத்துக்கு 7 ரூபாயா, நீ ஏன் உருப்பிட மாட்டேங்கிறேன்னு இப்ப தாண்டா எனக்கு புரியுது, திட்டாரா காசை கரியா கிடையாடா வேலை கிடைக்கலையே உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டார். அது இல்ல அத்தீங்க அண்ணன் அப்பிரமாதமா ஒரு வார்த்தை சொல்லிருக்க, இது வாங்கினது உங்களுக்காக தானா, எங்கிட்ட இருக்கு நான் பூஜையே பண்ண மாட்டேன்டா எங்கிட்ட போய் சத்த கழிச்சு. சுவாமி வந்து உட்காண்ட போய் நமஸ்காரம் சுவாமிகிட்ட கொடுத்தாரு. என்னது சுவாமி இது படம், எங்க வாங்கினது, போஸ்ட் ஆபீஸ்ல, இங்க ஸ்டாம்பு கார்டு கவர் தானே கொடுப்பா, இதெல்லாம் கூட கொடுக்குறாளா, ஆமா சுவாமி, சுவாமிக்கு ஆங்கிலம் பண்ணி கொடுக்கணும், என்ன விலை அப்படின்னா 7 ரூபா, 7 ரூபாயா, ஒரு மனுஷன் படத்துக்கு 7 ரூபாயா, அதை திருப்பி சொல்லிட்டு இவரை பார்த்து சிரிக்கிறார் சுவாமி. இவர் சொல்றாரு என் வேர்த்து விட்டுடுத்து, முதல் முறையா வாழ்க்கையில ஒரு பயத்தை நான் உணர்ந்தேன், உன் மகான்கள்லாம் நம்மள மாதிரி இல்லை போயிட்டு சாதாரண மனுஷா இல்லை, பாட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு முத முதல்ல அகங்காரம் தீர்ந்து பணிவு உண்டானது. அந்த தபோவனத்துல தான் நான் யோகிராம சுப்மா மகாராஜையும் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. ராஜமாணிக்க நாடா இங்கதான் பார்த்திருக்க, சுவாமியே நிறைய பேருக்கு காட்டுக்கார் இவர் பெரிய மகான் அப்படின்னு சுவாமியே பொன் பரமகுருக்கு சுவாமி தான் சொல்லியிருக்கார். அவன் எழுதியிருக்கான் நாடா, அவர் நேரையே எங்கிட்டயே சொல்லியிருக்கார் சுவாமி மூலமா தான் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பக்தாட்சி இருக்கா, திருமூர்த்தி மாமான்னு ஒரு மாமா பாம்பேல இருக்க, அவரும் சொல்லியிருக்க சுவாமி மூலமா தான் நாங்க தெரிஞ்சவன்னா. அவர் தன் வழி காட்டி கொள்ளாமல் இருந்த காலம், அவர் மகான்னு தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிற காலத்துல இருந்தவரை, நீர் பொறுத்த நெருப்பா இருந்தவரை இவர் மகான்னு சுவாமி தான் காட்டியிருக்க. அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு நேரம் வேணுகோபால் இருப்பார், வேணுகோபாலுக்கு பின்னாடி ராமர் சித்திர படம் எழுதியிருக்கோம், அங்கதான் சுவாமி பெரும்பாலும் இருப்பார். இதுக்கு அடுத்ததான் மாட்டு தொழுவத்துல உட்காந்து இருப்பார், அது ரகசியமும் நிறைய பேருக்கு தெரியாது. மாட்டு தொழுவத்தில் இருந்து ஜபம் பண்ணினா பலன் ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா கிருஷ்ணன் அங்கதான் இருக்கான். கோதூளி தூசரித்த கோமள குந்தாளாகிரம்னே பசுமாட்டு குளம்படியிலேருந்து வர்ற மண்ணுக்கு ஆசைப்பட்டு கண்ணன் அங்கே உட்காந்துருக்கான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது கோதூளி இருக்கிற இடத்த கிருஷ்ணன் இருக்கிற இடங்கள் அங்கே ஜபம் பண்ணா ஒண்ணுக்கு பல மடங்கு பலன், கோசாலை இருக்கிற இடத்த ஜபம் பண்ணா பலம். சுவாமிக்கு அது தெரியும் இல்லையா, அங்க இருப்பா இந்த ராமர் சன்னதிங்க உட்காந்துருக்கா. இவர் ஒரு நாள் பிரதட்சம் பண்ணிட்டு அப்ப நீ மேல கூப்பிட்டார், மை ஃப்ரெண்ட் வாட் இஸ் யுவர் ருட்டீன், வாட் ஆர் யூ டூயிங் என்ன கேட்டார். இதெல்லாம் சொன்னார், நீ சந்தியாவங்க பண்றியா, அதான் ஒன்றும் பண்றது இல்லை, நான் நம்பிக்கையே இல்லாம இருந்தேன், இப்பதான் அது நம்பிக்கை வந்திருக்கு, என்ன பண்றேன்னு கேட்டார். நான் ஒரு நாளைக்கு 16 தரம் சத்குருநாதா ஞானானந்தான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொல்றோம் ஞானானந்தா ஞானானந்தாங்கிற சாண்டிங் இருக்கு, அந்த மந்திரம் சுவாமி அனுகிரகம் பண்ணினது. நான் பிரபச்சனத்தை சொல்லுவேன், ஞானானந்த மகாமந்திரம் அப்படிங்கிறதுக்கு வேதவியாச ரிஷி மாதிரி இவர் தான் நமக்கு ரிஷின்னு சொல்லு. விஷ்ணு சாஸ்திரம் சொல்றோம் இல்லையா, வேதவியாசம் பகவான் ரிஷிகின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஆஷ்ட பிரயோகமாக அவர் திருவாக்கிலேருந்து வந்தது டிசீஸ் மகாமந்திரம் அவரே சொல்லியிருக்க. இப்ப அவர் இருந்தால் ஞானானந்த ஞானானந்தா அப்படின்னு சொல்லுவேன் சொன்னவுடனே அவர்கிட்ட வந்து கையை பிடிச்சுன்னு சொன்னாராம், கேன் யூ டு மீ எ ஃபேவர், சுவாமி ஏதோ ஹெல்ப் கேட்கிறார், என்ன சேன் திஸ் ஆல்வேஸ் பபத்தான சொல்லிட்டு
அவருக்கு என்ன உபகாரம், அவருக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளை நாமா சொல்ல சொல்லியே ஐ பெக்யூங்கிறேன், அவங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்படி யாரோ சொல்லியிருக்காளோ நான் துக்காராம் மகாராஜ் சொல்லியிருக்கேன். எத்தனை விஷயங்கள்ல துக்காராம் மகாராஜையும் இவரையும் கம்பேர் பண்ணியும் தனியும் ஒரு பிரவசனம் பண்ணணும். அவ்வளோ விஷயம் இருக்கு. அவர் வைகுண்டத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ற, நான் உடம்போட வைகுண்டம் போகிற பாண்டவன் என்ன குடும்பத்துக்கு வந்திருக்கான், எப்படி நான் போகிறேன்னா அந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்றேன். வந்தன மண்ணி உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். கரட்டாள் போலாமுகி நாம விட்டலாச்சே லாபோனியா பாயா வினவித்தோ துமாலா விட்டல விட்டல மணா வேடு வேளா விட்டல விட்டல தலமணா வேணுமேளா. சொர்க்கத்துக்கு போனா கூட இந்த பஜனை ஆனந்தம் கிடைக்காது. நாமா சொல்ற பாக்கியத்தை விட்டுடாதீங்கோ. இவர் காலில் விழுந்து கேட்கிறேங்க, என்ன லாபம் அவளுக்கு, என்ன கருணை மகான்களுக்கு இல்லையா? பாபிகளை சுத்தம் பண்றதுக்காகவே இந்த நாம ஜபத்தை தானம் பண்ணி அவளுக்கும் கொடுக்குற மகான்கள். இதை நீ பண்ணுன்னு எனக்கு அனுகிரகம் பண்ணின. பாரதியார்கிட்ட பேசும்போது சாமி ஒரு தடவை சொன்னாராம், நாங்கள்லாம் வண்ணாம் ஜாதிப்பா அப்படின்னாராம். பாரதியாரோட கட்டுரைகள் இது இருக்கு. வண்ணாம் ஜாதிங்கிறாரே இந்த சுவாமிகள் அப்படியா? ஆமா, வண்ணாம் மீது தமிழ் புலவனாச்சே. இந்த வண்ணாங்கிறத உடச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னாராம். இவர் சொன்ன இந்த உடச்சு சொல்றது நொறுக்கி சொல்றதுலாம் எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னாராம். சுவாமி சொல்லனா வண் கூட்டல் ஆண் வண் ஆண். வண்ணுனா வன்மையான சிறந்தன்னு அர்த்தம். ஆண் அப்படின்னு சொன்னா ரிஷபம்னு அர்த்தம், நந்திகேஸ்வரர் அர்த்தம். நாங்கன்னா நந்திகேஸ்வரர் ஜாதி, வண்ணா ஜாதி. வண்ணா என்ன பண்றான், அழுக்கு துணி குடிச்சா அடிச்சு தோச்சு சுத்தம் பண்ணி கொடுக்குறான் இல்லையா? அப்படி யாரெல்லாம் தப்பு பண்றாளோ, யாருக்கெல்லாம் கதி இல்லையோ, அவளை சுத்தமாக்குறதா வண்ணானோட வேலை, எங்க வேலை நாராய சுவாமி. பாரதியார் எழுதியிருக்காரு. சாமி இன்னும் கருணையோட சொல்ற, திருவோர்த்தங்கிற பன்றிகள்லாம் அப்படி போய் ஜனங்கள் பண்ண அசுத்தம் எல்லாம் தான் எடுத்துன்னு சுத்தம் பண்றதே, அது மாதிரிதான் எல்லாருடைய பாபத்தையும் ஜீரணம் பண்றோம் எங்களை மாதிரி உள்ளதான்னு தான் வராக அவதாரம் எடுத்தவருங்கிறது இதை விட எளிமையா சொல்ல முடியாது. இவ்வளவு கருணை வாழ்க்கெல்லாம். இப்ப இவாளை ஒரே காலத்துல தரிசனம் பண்ணி இவாளை அனுகிரகம் வாங்கிக்கிறதுக்கு இவாளை என்ன பாக்கியம் பண்ணியிருக்காளோ. இவரோட அனுகிரகம் பண்ணுவார், அதை பிரதட்சணமா உள்ள வந்து பார்த்தா அதையே அவர் சொல்லுவார். இப்படியெல்லாம் லீன நிறைய நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு யோகி அவர் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னா, ஸ்ரீரங்கம். நோ நோ நோ, டெல் மீ தி கரெக்ட் பிளேஸ்ங்கிற. நமக்கு அவருக்கு ரொம்ப அறிமுகம் கிடையாது. இவங்க வந்திருக்க மகாத்மான்னு சுவாமி சொல்லியிருக்க, நமஸ்காரம் பண்றோம். ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கேன், ஸ்ரீரங்கம்னா இல்லைங்கிறாரு. நோ நோ, ஐ அம் ஆஸ்கிங் அபவுட் யுவர் நேட்டிவ் பிளேஸ். நேட்டிவ் பிளேஸ் அச்சம் தவிர்த்தான், எஸ் அப்படிங்கிற. இவர் இப்பதான் சொல்ற, அவருக்கு அது எல்லாமே தெரியும் இல்லையா? எஸ், உன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீ அங்கே போய் இருந்த சௌரியமா நல்லா பெரிய ஊரில் இருந்துட்டு கிராமத்தில் போய் திண்டாடணுமா? சுவாமியுடைய மெசேஜ் ஒத்தொத்தரும் அவ பிறந்த ஊருக்கு ஏதாவது சத்காரியம் பண்ணணும். நான் பிறந்த ஊரில் ஏதாவது ஒரு கோவிலோ ஒரு தர்ம காரியமோ நடக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கணும். அந்த ஊருக்கு நான் பட்ட கடன் அப்பதான் தெரியும். ஒரு ஒரு மனுஷனுக்குமே அது கடமை. மகான்களோட அவதார பூமின்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய பக்தாடி யாராவது எடுத்து அதை நல்லா பண்ணிடுவா. அவதார பூமின்னா காமார் புக்கூருக்கு போன போது மகேந்திரநாத் குப்தாஜி சொல்ற, அக்குரூரர் எப்படி கிருஷ்ணனை பார்க்க கோகுலத்துக்கு போயிட்டு மண்ணில் விழுந்து பிறண்டாரு, அப்படி விழுந்து பிறண்டேன் என் டாக்கூர், என் குருமகராஜுடைய பூமி இது. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பூனையை கூட நமஸ்காரம் பண்ணணும், ஒரு நாயை கூட நமஸ்காரம் பண்ணணும். இந்த சுவாமி அவதாரம் பண்ண பூமி பக்தான். ஆனா நமக்கு என்ன சொல்றாரு, நீ பிறந்த ஊர் உன்ன ஊருக்கு உலகத்துக்கு கொடுத்த ஊர் மூதாதையர்கள் ஊர்னா அந்த ஊருக்கு நீ ஏதாவது சத்காரியம் பண்ணணும். அங்க ஒரு நாம கேந்திரம் வைக்கணும், அங்க ஏதாவது ஒரு சத்காரியம் பண்ண முடியா பண்ணணும். இவரை நியமிச்சு இவர் பின்னாடி பண்ணினார். இவருக்கு அவருக்கு மட்டும்தான் கான்வர்சேஷன் இது. தபோவனத்திலேயே நிறைய பேர் சுவாமியை தெரிஞ்சுக்கல. விக்ரம் சுப்பர் மகாராஜ் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுண்டா. சுவாமி சொல்லிட்டார் இவர் மகான்னு, நம்ம புத்தி கேட்கணுமே.
சிவராமகிருஷ்ணன் மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுட்டா அவளோட பாக்கியவசத்தினால தெரிஞ்சுக்காதுவான்னு இருந்தா. திருவண்ணாமலையிலேயே அவர் இருந்த காலத்துல எத்தனை பேர் அவர் தெரிஞ்சுட்டா, தெரிஞ்சுட்டா அவருக்கு அபச்சாரம் பண்ணியிருப்பாளா? ஒரு மகான நமஸ்காரம் பண்ணாட்டாலும் அவருக்கு சேவை பண்ண முடியாட்டாலும் அவளுக்கு இடைஞ்சல் பண்ணாமலாவது இருக்கலாம். எத்தனை பேர் அந்த பாபத்தை பண்ணியிருக்கா?